கடலூர் மாவட்டம் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை சார்ந்த மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமாகும். மேலும் விவசாயத்தின் முக்கிய ஆதாரங்களாக தென்பெண்ணை, கெடிலம், வெள்ளாறு, மணிமுத்தாறு மற்றும் பரவனாறு என்னும் ஐந்து ஆறுகளும் கருதப்படுகிறது. இறுதியாக அவை வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இணைகின்றன. கடலூர் மாவட்டத்தில் 70% மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயம் முக்கிய தொழில் மூலதனமாக செயல்பாட்டில் உள்ளது. நெல், கம்பு, கேழ்வரகு, கொய்யா, மக்காச்சோளம் ஆகியவை பயிரிடப்படுகின்றன. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கடந்த ஒரு வருட காலமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் 14 ஊராட்சி ஒன்றியங்கள், 683 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் அமலில் உள்ளது. இத்திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் நிலத்தடி நீரை மீள் நிரப்புவதும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மற்றும் இயற்கை வள மேலாண்மை கூறுகளின் கீழ்மரம் நடுதலும் ஆகும். சிறப்பு முயற்சியாக தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 2019 ஜூலை 2022 வரை கடலூர் மாவட்டம் முழுவதும் 14 ஊராட்சி ஒன்றியங்களில் இயற்கை வள மேலாண்மையின் கீழ் 200 மேலான தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் வடகிழக்கு பருவமழையின் போது இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதியாக உள்ளது. மேலும் அதிக மழை பொழிவின் காரணமாக உபரி நீர் ஆறுகளில் பாய்ந்து இறுதியாக வங்காள விரிகுடா கடலில் கலந்து விடுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள மங்களூர் மற்றும் நல்லூர் ஊராட்சி ஒன்றியங்கள் கிரிட்டிக்கல் மற்றும் செமி கிரிட்டிக்கல் ஃபிர்கஸ் உள்வட்டம் என்று சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு மூலமாக 2021 அறிக்கை வெளியிடப்பட்டது. பொதுவாக இப்பகுதி வாழ் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்துக்கு தோண்டப்பட்ட கிணறுகளின் மூலமாகவே நீர்ப்பாசனம் செய்து வருகின்றனர். மிக குறைவான நிலத்தடி நீர்மட்டம் காரணமாக ஆழ்துளை கிணறுகள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. இத்திட்டத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகமும் அக்ரி என்ஜினியரிங் துறையும் ஒன்றிணைந்து தடுப்பணைகள் கட்டுவதற்கு நீர்நிலை அணுகுமுறையை பயன்படுத்தி சிறு நீர்ப்பாசன தொட்டிகள், குளங்களை இணைக்கும் முக்கிய வாய்க்கால்களை கண்டறிந்து கடந்த ஒரு வருடத்தில் 52 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணைகள் மழைக்காலங்களில் கிடைக்கும் நீரை சேமிப்பதுடன் 50 மீட்டருக்கும் சுற்றியுள்ள திறந்தவெளி கிணறுகளில் நீர்மட்டம் உயருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. நீர் உறிஞ்சுதலை அதிகரிப்பதற்கு மேலும் கூடுதல் முயற்சியாக 3 மீட்டர் நீளம் மற்றும் 3 மீட்டர் அகலம் கொண்ட ரீசார்ஜ் பிட் ஒரு வருடத்திற்கு சுமார் 167 கன மீட்டர் அளவிற்கு உறிஞ்சும் திறன் கொண்டவைகளாக இந்த கால்வாய் படுக்கைகளில் ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளி நீளத்திலும் உருவாக்கப்படுகின்றன. மேலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட சில தடுப்பணைகளின் சுற்றுப்பகுதியில் உள்ள திறந்தவெளி கிணறுகளின் நீர்மட்டம் சராசரியாக 1 மீட்டர் முதல் 1.5 மீட்டர் வரை நீர்மட்டம் உயர்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பெறக்கூடிய வடகிழக்கு மழையின் அளவை பொறுத்தே அதன் சராசரி கணிசமாக அளவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் புல்லூர் ஊராட்சியை சுற்றி 4 தடுப்பணைகளும், 11 திறந்தவெளி கிணறுகளும், கழுதூர் ஊராட்சியை சுற்றி 2 தடுப்பணைகளும், 14 திறந்தவெளி கிணறுகளும் உள்ளன. தடுப்பணை தண்ணீர் வீணாக சென்று கடலில் கலக்காமல் தடுப்பதற்கும், நிலத்தடி நீர் அதிகரிப்பதற்கும், அருகில் உள்ள 100 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் விவசாய நிலம் பயன்பெறவும் இது உறுதுணையாக இருக்கிறது. இதுபோன்று மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 7 ஊராட்சிகளில் 18 தடுப்பணைகள் கட்டப்பட்டு இதன் தொடர்பில் சுமார் 106 திறந்தவெளி கிணறுகள் அமைந்துள்ளன. இதன் மூலம் சுமார் 432.5 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி மூலம் பயனடைகின்றன. அது முன்ன 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் தான் பயிர் பண்ணுவோம், தண்ணி பத்தாத குறை. இப்போ இந்த டேம்பு கட்டினா பார்த்து இப்போ நல்லா தண்ணி ஊறுது. இப்போ 1.5 ஏக்கர் நான் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடலூர் மாவட்டத்தின் நல்லூர் ஊராட்சி ஒன்றியம்
வண்ணாத்தூர் ஊராட்சியை சுற்றி இரண்டு தடுப்பணைகளும் எட்டு திறந்தவெளி கிணறுகளும் அகரம் ஊராட்சியை சுற்றி மூன்று தடுப்பணைகளும் ஒன்பது திறந்தவெளி கிணறுகளும் உள்ளன. தண்ணி தடுப்பணை கட்டின பிற்பாடு போதுமான அளவு தண்ணி இருக்குது. இப்போ வந்து மூணு ஏக்கர் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன், ரெண்டு ஏக்கர் முத்து சோளம் போட்டிருக்கேன், ஒரு ஏக்கர் வயல் ஓட்டத்தில் வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இதுபோன்று நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 33 ஊராட்சிகளில் 52 தடுப்பணைகள் கட்டப்பட்டு இதன் தொடர்பில் சுமார் 235 திறந்தவெளி கிணறுகள் அமைந்துள்ளன. இதன் மூலம் சுமார் 750 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி மூலம் பயனடைகின்றன. தடுப்பணைகளையும் மற்றும் திறந்தவெளி கிணறுகளையும் இணைக்கும் இந்த சிறப்பு முயற்சியானது தோராயமாக 11.34 கோடி லிட்டர் தண்ணீரை சேமித்து செமி கிரிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் பிர்கஸ்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது மற்றும் ஜல் சக்தி அபியன் கேட்ச் த ரெயின் பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளது. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து ஊராட்சிகளிலும் 271 ரீசார்ஜ் ஷாஃப்டுகள், 15 ரீசார்ஜ் பிட்டுகள், 20 ரீசார்ஜ் ஃபில்டர் ஃபார் டக்வெல், 1154 மழைநீர் சேகரிப்பு என அரசு கட்டிடங்கள் உட்பட கடலூர் மாவட்டம் முழுவதும் நிலத்தடி நீர் பெருக்குவதற்கு உறுதி செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கும் நிலையான நிலத்தடி நீர் ஒரு முக்கிய அங்கமாகவும் இன்றியமையாத தேவையாகவும் உள்ளது. ஆகவே வரும் நாட்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் விழிப்புணர்வு பற்றிய பெரும் தாக்கத்தை உருவாக்கவும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் மேலும் புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது.